ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராமங்கனிடுமதில் புடைசூழையொத்தியன்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிலோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரத்தில் இச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் அயல் வரமதிரலம் மருளின்வனவன் அயல் வருவமரகளதிபதியவனவன் துயரர் சுடரடி புவிதன்மனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் நிகமாந்த மகாதேசியனுடைய அனுபவம் 12வது பகுதியாக புஷ்ப பத்ததி மலரிடு படலம் மலரிடு படலம் இந்த அற்புதமான பாதுகா சகஸ்திரத்திலே பலவிதமான அனுபவங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பகுதியிலே பாயிரம் அறிமுகம் திருநாம படலம் மேன்மை படலம் பணயம் செய்யும் படலம் பாதுகையின் பயணம் படலம் உரிமைகோட்படலம் முடிசூட்டு படலம் மீட்சி படலம் கவிஞரின் போற்றி படலம் பள்ளியறை படலம் உலாவிய படலம் என்று பார்த்தோம். இப்பொழுது மலரிடு படலம் புஷ்ப பத்ததி எம்பெருமானுடைய திருவடி ஒரு மலர். அந்த மலரோடு இணைந்த பாதுகையும் ஒரு மலராக கொள்ளலாம். அந்த மலராலே இந்த மலர் மனம் பெறுகிறது, இந்த மலராலே அந்த மனம் பெறுகிறது, அடியார்கள் மனமும் பெறுகிறது. இந்த புஷ்ப பத்ததியிலே மலரிடு படலத்திலே 321வது பாசுரம் எம்பெருமான் புறப்பாடு காணுகிறான். வதம் செய்வதற்காக துஷ்ட நிகிரகம் சுஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக எம்பெருமான் எழுந்தருளும் போதெல்லாம் தேவர்கள் ஜெய விஜயபவா ஜெய ஜெய விஜயபவா ஜெய ஜெய மகாவீரா என்று சொல்லி பல்லாண்டு பாடி பாமாலையோடு பூமாலையும் விடுவார்கள். அந்த முடிமலர்கள் எல்லாம் எம்பெருமான் அடிமலர்களாகி அந்த அடியை வருடிக்கொண்டிருக்கும் பாதுகையிலே சேர்கிறது. எனவே பாதுகையை அர்ச்சனை பண்ணுவதாக ஆகிறது என்று இங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமான் புறப்பாடு நிகழும் போதெல்லாம் எம்பெருமான் நீதே தேவர்கள் பூமாரி முடிமலர்கள் எல்லா அடிமலர்கள் ஆனதினான் அடிமலரே பாதுகையே அடியேன் பணிகின்றே எம்பெருமான் புறப்பாடு நிகழும் போதில்ல எம்பெருமான் நீதி தேவர்கள் பூமாரி முடிமலர்கள் எல்லாம் அடிமலர்கள் ஆவதினால் அடிமலரே பாதுகையே அடியேன் பணிகின்றே பெருமானுடைய புறப்பாடு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுகிறார். அடியார்களை அணைப்பதற்காக அசுரர்களை அழிப்பதற்காக இந்திரனுக்கு தேவர் குலம் எல்லாம் லோகத்திலே தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுடைய புறப்பாட்டை கொண்டாடுகிறார்கள், மங்களாசாசனம் செய்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் அளிக்கக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் எம்பெருமான் திருமுடியிலும் பட்டு திருமேனியை வருடிக்கொண்டு திருவடியிலே நிலைக்கின்றன. அந்த திருவடிக்கு கீழே பாதுகை இருப்பதனாலே இந்த மலர்களெல்லாம் பாதுகை மேலே பூமாரியாக
புரியப்படுகின்றன. ஆகையினாலே எம்பெருமானுக்கு இந்த பூக்களை சமர்ப்பித்தாலும் அது சென்று சேரும் இடம் பாதிரியாக இருக்கிறது என்று கொண்டாடி மகிழ்கிற. அடுத்த பாசுரம் 322. பதமலரே பதகமலம் அவனாலே பெறுகின்றாய், பத்மினியும் கனகமலம் உனக்கே அளிக்கின்றாள், பெருமானும் பிராட்டியுமே பதகமலம் கரகமலம் பரிவுடனே அளிக்கின்ற பாதுகையே கத்தருள்க. பாதுகையாகிய திருவடி மலர்களை அடியார்கள் முடியிலே சூடிக்கொண்ட பொழுது அதில் இரண்டு விதமான சேர்த்தியை காண்கிறார்கள், கரகமலம் பதகமலம் என்று. எம்பெருமானுடைய திருவடி, திருவடியை விற்பதனாலே திருவடிகளும் மலராக இருப்பதனாலே அதுவும் அர்ச்சனையாகிறது. கரகமலம் என்று பிராட்டியினுடைய திருக்கரங்களும் பூக்கள் போல் இருப்பதனாலே அதை கொண்டு இந்த பாதுகையை எம்பெருமானுடைய திருவடியை சமர்ப்பிப்பதனாலே கரகமலமும் பதகமலமும் இணைவதாகவும் அந்த இரண்டும் சேர்ந்த ஒரு அற்புதமான சேர்த்தியை பாதுகையிலே கண்டு அந்த ஸ்பர்சத்தை அனுபவிக்கிறார்கள். ஆகையினாலே இருவரும் அர்ச்சனையை பண்ணியதாகவும் அங்கே அடியார்கள் அனுபவிக்கிறார்கள். அதை இங்கே நமக்கு சுவாமி தெரிவிக்கிறார். பதமல் அரே பதகமலம் அவனாலே பெறுகின்றாய், பத்மினியும் கரகமலம் உனக்கே அளிக்கின்றாள், பெருமானும் பிராட்டியுமே பதகமலம் கரகமலம் கைவுடனே அளிக்கின்றார் பாதுகையே காத்தருள. 323 பாசுரத்திலே சிவன் எம்பெருமானுக்கு எப்படி உபச்சாரம் செய்கிறான் என்பதை அசோக்தியாக அருள்கிறார். மணிகண்டன் என்று நீலமணி கண்டன், விஷத்தை தன்னுடைய மிதத்திலே உடையவன், மணிபாதுகையே மணிகண்டனவன் பணிந்தே புரிவான் அதி நீரதனல் உனக்கே அர்க்யம் உருச்சந்திர கலை மணக்கும் தாழிதழாய் அரிச்சை. மணிபாதுகையே மணிகண்டனவன் பணிந்தே புரிவான் நதி நீரதனால் உனக்கே அர்க்யம் ஒரு சந்திரகலை வணக்கும் தாழிதழாய் அருச்சை. சிவன் வணங்கும் பொழுது முடி தாழ்கிறது. அடியிலே முடி தாழ்வதனாலே குளத்திலிருந்து நீர் வருவது போல ஜடா மகுடத்திலிருந்து கங்கை நீர் தெளிக்கிறது, அது அர்க்யமாகிறது. பக்கத்திலே உள்ள சந்திர கலை தாழை மலர் போல அர்ச்சனை செய்யப்படுகிறது என்கிறார். சந்திரகலையும் தாழையும் கற்பனையாலே பார்த்து அனுபவிக்க வேண்டும். தாழை நீண்டதாக மெல்லியதாக இருக்கும், அந்த பிறை சந்திரனும் அந்த கூரானது மென்மையாக அந்த தாழம்பூவை போலவே இருக்கும். இதை அனுபவித்து அங்கே பாத்யம் அர்க்யம் ஆச்சமணியம் என்று சொல்லக்கூடிய உபச்சாரங்களிலே அர்க்யம் கங்கை நீராலே சமர்ப்பிக்கப்படுவதாகவும் புஷ்பமானது சந்திர கலையாக அமைதாகவும் இங்கே நினைத்து மகிழ்கிறார். அடுத்து 324 பாசுரம். ஏற்கனவே பார்த்தோம், இந்த பாதுகைகளை சுவாமி கொண்டாடும் பொழுது ராமனுடைய பாதுகை, அது ரங்கநாத பாதுகை, அது சடகோபமாகிய நம்மாழ்வார் என்றெல்லாம் அனுபவிக்கிறார். இங்கேயும் அந்த நம்மாழ்வாரை இணைத்து பேசுகிறார். சடகோபம் நீதான் சடகோபனாழ்வார் சந்தேகமின்றியே பரதத்துவம் காட்டியவர், சடகோபம் நீதான் சடகோபனாழ்வார் சந்தேகமின்றியே பரதத்துவம் கட்டியவர், மகிழ்மாறும் தனக்கே மகிழ மலரிடுவார்கள்.
மனம் கமடும் தன்மையடல் தனக்கே விளங்குகிறாய் மகிழ்மானே மகிழ மலரிடுவார்கள் மனம் கமழும் தன்மையடல் தனக்கே விளங்குகிறாய் பாதுகையிலே மதல் மனம் சடகோபன் என்று இங்கே அனுபவிப்பதனாலே வகுளா வரணப் பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள் அயறு வரும் அமரர்கள் அதிபதியவன் அவன் என்று சொன்னதனாலும் திருவிடியாரே உலகத்தை காக்கிறான் துயரவி சுழரடி என்று சொன்னதனாலும் அதை பணி என்று சொன்னதனாலும் பரத்துவத்தை காட்டினார் மிக்க இறைநிலை மெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடை வாட்சி என்பதை காட்டியவர் அல்லவா ஆகையினாலே சடகோபன் நீதன் சடகோபன் அழுவர் சந்தேகமின்றியே பரதத்துவம் காட்டியவன் மகிழ்மாரன் தனக்கே மகிழமலர் இடுவார்கள் மனம் கமழும் தன்மையதால் தனித்தே விளங்குகிறாய் பாதுகை அங்கே சடகோபன் வேதம் தமிசெய்த மாறன் எனவே பாதுகைக்கும் வேதத்திற்கும் சடகோபனுக்கும் தமிழுக்கும் அற்புதமான பொருத்தங்களை நினைத்து பார்த்து மகிழலாம் இப்படிப்பட்ட சடகோபன் சடகோபம் என்பதை இங்கே எண்ணி எண்ணி மகிழ வேண்டும் 325வது பாசுரம் 4 நிலைகள் பாச்சராத்தத்தில் பேசப்படுகின்றன திருவாராகத்தின் போது கும்பம் என்றும் அக்னி என்றும் ஸ்தண்டிலம் என்றும் பிம்பம் என்றும் பாஞ்சராத்திரம் பேசுகிறது அதுபோலவே இங்கே 4 இடங்களை குறிப்பிட்டு அந்த 4 இடங்களிலும் இந்த பாதுகையானது அர்ச்சிக்கப்படுகிறது அதை இங்கே அழகாக பேசுகிறார் பரமபதம் சத்யலோகம் அயோத்தி திருவரங்கம் பரமபதம் சத்யலோகம் அயோத்தி திருவரங்கம் புனிதமலர்களினால் அர்ச்சனைகள் பூஜைகள் பரமபதம் சத்யலோகம் அயோத்தி திருவரங்கம் புனித மலர்களினால் அர்ச்சனைகள் பூஜைகள் பாதுகையே உனக்கு பாஞ்சராத்திரம் தருகிறது பாதுகையே உனக்கு பாஞ்சராத்திரம் தருகிறது பவித்ரமாம் தானங்கள் நான்கிதுவே புரிகிறது பவித்ரமாம் தானங்கள் நான்கிதுவே புரிகிறது எனவே அற்புதமான புஷ்பத்தினாலே பூஜை பண்ணக்கூடிய அந்த இடங்கள் பரமபதம் என்றும் சத்தியலோகம் என்றும் அயோத்தி என்றும் திருவரங்கம் என்றும் இதெல்லாம் இந்த பாதுகையானது கொண்டாடப்படுகிறது எனவே அந்த பாதுகையின் பெருமை முக்கியமான பாஞ்சராத்திர ஆகமத்திலே எப்படி 4 ஸ்தானங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறதோ கும்பம் என்றும் அக்னி என்றும் சண்டிலம் என்றும் பிம்பம் என்றும் அதே போலே இங்கேயும் 4 தேசங்கள் கொண்டாடப்படுகின்றன பரமபதம் சத்தியலோகம் அயோத்தி திருவரங்கம் இங்கெல்லாம் மலர்களாலே பாதுகை காட்சினை நடக்கிறது எனவே இந்த மலரிடு படலம் புஷ்ப பத்தியிலே எங்கெல்லாம் மலர்களோடு அந்த செம்பெருமானுடைய திருவடி நிலைகள் சம்பந்தப்படுகிறது என்பது இங்கே தொகுத்து பகுத்து தருகிறார் சுவாமி 326வது பாசுரத்திலே சுவாமி பேசுகிறார் மணிபாதுகையே மங்கையர் விண்ணில் உனைப்போல எழில் நலங்கள் பெறவே கற்பக மலர்கள் கரகமதால் அர்ச்சனை கற்பக மலர்கள் கரமதால் அர்ச்சனை அற்புதமே உன் அருளை பெற்றிட அற்புதமே உன் அருளை பெற்றிட தேவர்கள் மட்டுமல்ல தேவ மாதர்களும் கம்பை திரௌத்தமி ஊர்வசி போன்ற அமர மாதர்களும் மணி பாதுகையே மங்கையர் விண்ணில் உனைப்போல எழில் நலங்களே பெறவே சாமிப்பியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி இங்கே பாதுகையைப் போலவே தாங்களும் ஆக வேண்டும் பெண்களுக்கு எப்பொழுதுமே பிறரை பார்த்து அப்படியே ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தல்லவா மணிபாதுகையே மங்கையர் விண்ணில் உனைப்போல எழில் நலங்கள் பெறவே
சௌபாகியமௌவியாகதமாப்தகாமாஹ. கற்பக மலர்கள் கலமதல அலட்சணை அற்புதமே அருளை பெற்றிட. எனவே விண்ணுலகமார்களாக இருப்பதனால் சுலபமாக கற்பங்கள் கிடைக்கும் போது தெரிகிறது. அதனாலே இந்த பாதுகைக்கு மகிழ மலர்கள் மட்டும் அர்ச்சிக்கப்படவில்லை, கற்பக மலர்களும் மலர்களாலும் அர்ச்சிக்கப்படுகிறார். எனவே தேவ மாதர்களும் இங்கே புப்பத்தை சாப்பிட்டதில்லை. அழகாக நமக்கு காட்டுகிறார். அடுத்த பாசுரம் 327வது பாசுரம். அதிலே ஒரு புராண கதை மேற்கோள் காட்டப்படுகிறது. பார்த்தன் அர்ஜுன பல்குண பார்த்த கிரீட்டி சேதவாகனன் தீபத்சன் விஜயன் கிருஷ்ணன் சவ்யசாட்சி தனஞ்சன் என்றெல்லாம் பெயர் கொண்ட அர்ஜுனன் கண்ணனோடு நெருக்கமாக பழகுகிறான். ஒரு சமயத்திலே அர்ஜுனன் பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டதாகவும், தான் சிவனை பூஜை பண்ண வேண்டும் என்று சொன்னதாகவும், கண்ணன் தன்னையே பூஜை பண்ணினால் சிவனை பூஜை பண்ணிதான் ஆகும் என்று சொன்னதாகவும், அதை நம்பி அர்ஜுனனும் கண்ணன் திருவடிகளிலே மலர்களை சமர்ப்பித்ததாகவும், பின்னாலே வேண்டுமென்றே கண்ணன் மாயினாலே அர்ஜுனனை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றாராம். அங்கே சிவனுடைய முடிகளிலே இவன் எந்தெந்த மலரை கண்ணன் மேனியிலே இட்டானோ அதெல்லாம் இங்கே கண்டு களிப்புற்றான் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி எவர் யார் அன்புடன் மலர்களை இடுகிறார்களோ அது எம்பெருமானுக்கு போய் சேரும். அந்த எம்பெருமான் பரமபகநாதனாக இருக்கிறான். அதே போலே அந்த எம்பெருமானை திருப்திப்படுத்தினால் எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்தியதாக ஆகும். எம்பெருமானுக்கு அஞ்சம் சமர்ப்பித்தால் அது மற்றவர்களையும் உகப்பிக்கும். எனவே எம்பெருமான் உலகமுண்ட பெருவாயனாக இருப்பதனாலே அவனே நீராய் நிலனாய் காற்றாய் விஸ்வமாய் இருப்பதனாலே அந்த கண்ணபெருமானுடைய திருமேனியிலே ஈட்ட மலர்களானது சிவன் முடியிலே கண்டான், சிவன் மேனியிலே கண்டான், சிவன் திருவடிகளில் கண்டான், இப்படி சிவனுடைய திருமேனி முழுதும் அந்த பூக்களை பார்த்தான் சொல்லுகிறார்கள். அதுபோல இங்கே அந்த சரித்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார். மலரிடு படலம் இந்த பூவை சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்ப பத்தியிலே கான் தீபன் அர்ஜுனன் கமல மலர் இட்டனன் அர்ஜுனன் கமல மலரிட்டனன் கண்ணபிராந்தன் கமல மலரடிகளில் கனிவான பாதுகையே நீ அதை ஏற்றதால் கைலாசநாதன் முடிகளில் கூறாலும் தனி உடன்பன் என்று சொல்லுவார். சிவருமான் பாதி பாகத்திலே பார்வதி இருக்கிறாள். எம்பெருமானுடைய திருமேனியிலே சிவபெருமான் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது இங்கே பார்க்கிறோம் கண்ணனுடைய கமல மலர் அடிகளிலே இட்ட மலரானது சிவனுடைய முடிகளிலே இருந்ததாக இங்கே பேசுகிறார் சுவாமி வேதாந்த தேசகர். காண்டி அர்ஜுனன் கமல மலரிட்டன கண்ணபிராந்தன் கமல மலரடிகளில் காந்தீபன் அர்ஜுனன் கமல மலரிட்டனன் கண்ணபிராந்தன் கமல மலரடிகளில் கனிவான பாதுகையே நீ அதை ஏற்றதால் கைலாசநாதனின் முடிதனில் நம்மள நிவேசிதாம் ரங்கபதே பதப்யே மன்யே தபரியாங்மணி பதற்கு துதர்ப்பணாதாபதிதாம் அபசத்து கண்டீவலன்வா கிரிஹோத்தமங்கே
கடிவான பாதுகையை நீ அதை ஏற்றதால் கைலாசநாதனின் முடிகளில் நம்மலர் புஷ்ப பத்ததி என்ற ஒரு வியாஜத்தை கொண்டு வேதாந்த தேசிகன் அற்புதமான வைஷ்ணவத்தை நிலைநாட்டுகிறார். இங்கே வைஷ்ணவ மலரும் மணக்கிறது. 328 பகவத்கீதையிலே கண்ணன் அருளினான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமோ யோமே பக்தியா பிரயட்சியா என்று. நீ எதை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எத்கரோஷி எதஸ்நாசி எத்துகோஷி ததாசேது எத்த பசதி கவுந்தைய தற்குருஷ்ப மதர்ப்பணம் என்று சொல்வது போல எதை செய்தாலும் எப்ப செய்தாலும் எனக்கு அதை அர்ப்பணி நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்வது போல நீ இலைய கொடு, பூவை கொடு, கனியை கொடு, நீரை கொடு, எதை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். அதனாலே பத்திரம் என்று சொல்வதனாலே இலையை சொல்லி இரண்டு மூணு அச்சுதன் அடிமலர் பச்சிலை இடுதினம் என்று சொல்லுவார்கள். அப்படி இலைகளை இட்டால் கூட எம்பெருமானே உன் அடியிலே அவளுக்கு பெரிய இந்திர பதவியே கிடைக்குவாம். இருமோன்று இதைகளை உன்னடியில் இடுபவர் பெறுகின்ற பதவியோ இந்திர பதவியே. இருமூன்று இதழ்களை முன்னடியில் இடுபவன் பெறுகின்ற பதவியோ இந்திர பதவியே. இந்திர பதவியில் இந்திராணிகளின் சுந்தர எழிலியே பெறுவா நிரந்தரம். இந்திர பதவியில் இந்திராணிகளின் சுந்தர எழிலையே பெறுவா நிரந்தரம். மலரின் இதழ்களை எம்பெருமானுடைய மலரடிகளிலே பாதுகையிலே சமர்ப்பித்தால் தேவமாதர்கள் இதழ்களை பெறுவார்கள் என்று கூட இங்கே நயமாக நாம் அனுபவிக்கலாம். இருமூன்று இதழ்களை முன்னடியில் இடுபவர் பெறுகின்ற பதவியோ இந்திர பதவியில் இந்திர பதவியில் இந்திராணிகளின் சுந்தர எழிலையே பெறுவார். 329 பாசுரம். மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதே என்று ஒரு புலவர் பாடுகிறார். மனத்தோட்டம் என்பது மனதினாலே அன்பே தகலியா யாருமே நெய்யாக இன்புருவு சிந்த இடுகிரியாய் நண்புருகி ஞானத் தொடர் விளக்கேற்று சொல்வது போல மனத்தினாலே எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் மானசீக அர்ச்சனை என்று சொல்லுவார்கள். அதுபோல மனதினாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய முடியும். இதை நாம் அடுத்த 330 பார்க்க இருக்கிறோம். இங்கே என்ன அற்புதமாக அருள்கிறார் சுவாமி என்றால் இந்த உலகத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் இந்த பிறவி எம்பெருமானுக்கு ஏதாதிலும் செய்தேனா அந்தந்த ஆழ்வார்கள் பாடிய பாடலை அனுபவித்தேமா. இந்த உலகத்திலே நாம் மனசா வாசா அஸ்தாபியாம் என்று சொல்லி எம்பெருமானுடைய புகழை வாசித்தோமா, விசுவாசித்தோமா, சுவாசித்தோமா, படித்தோமா, வணங்கினோமா, வழிபட்டோமா, போற்றினோமா, புந்தியில் கொண்டோமா, இப்படி ஏதாவது ஒன்று செய்திருக்கிறோமா? எனவே என்ன சொல்கிறார்கள் இங்கே 329 கிரீடந்தி நந்த நவனே கிருத்தனகா புமம்சகா. அதாவது கற்பக வனத்திலே கற்பக தோட்டத்திலே கற்பக விட்சத்தினுடைய சோலையிலே கற்பக சோலையிலே நீங்கள் நடக்க முடியும். அது விண்ணில்லவா இருக்கிறது, எவ்வளவுக்கெல்லவா இருக்கிறது, எப்படி முடியும் என்று கேட்டால் மன்னக தோட்டங்கள் மணி பாதுகையே மண்ணில் அமைத்து தோழுபவர் தமக்கே. மன்னக தோட்டங்கள் மணி பாதுகையே மண்ணில் அமைத்து தோழுபவர் தமக்கே. விண்ணில் வேந்தல் பதவி அழித்து விண்ணக தோட்டம் உறவிடச் செய்வாய். விண்ணில் வேந்தல் பதவி அழித்து பின்னக தோட்டம்
உளவிடச் செய்வாய். குளம் தோறும் செல்வம் தந்துடும் அடியார் படுத்துகிறாயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் விசும்பயருளும் தரவதம் தரும். அதற்கு முன்னாலே அவரவர் தமதம அடிவரி வகை வகை அவரவர் இறையவர் அடி அடிய அவரவர் இறையவர் என அடி அடிவர்கள் என்பதனாலே தர்மத்தை விரும்புவதற்கு தர்மம் கிடைக்கும், அர்த்தத்தை விரும்புவதற்கு அர்த்தம் கிடைக்கும், காமத்தை விரும்புவதற்கு காமம் கிடைக்கும், மோட்சத்தை விரும்புவதற்கு மோட்சம் கிடைக்கும். நான்கு விதமான பக்தர்கள் எனக்கு இருக்கிறார்கள் சொல்கிறார் அல்லவா. விண்ணின் வேந்தன் பதவி அளித்து விண்ணகத் தோட்டம் உதவிடச் செய்வாய். 330வது பாசனம் மானசீக அர்ச்சனை சொல்லி உயர்ந்த நிலையிலே பாதுகையை யார் மனத்தினாலே மாதனார் கிடத்த வார்த்தை மனத்தினால் நினைக்கலாம் என்று சொன்னது போல அகிம்சை இந்திரிய நிகிரகம் தயை பொறுமை ஞானம் தபசு தியானம் சத்தியம் அகிம்சா பிரதமம் புஷ்பம் என்று பெரியவர்கள் பேசுகிறார்கள். இப்படி 8 விதமான புஷ்பங்கள். பொய்யாமை புலநடக்கம் எனும் 8 மலர்களினால் மெய்யாகவே உனை வழிபடும் அடியார் மந்தார மாலைகள் மணக்கும் தேவர்களால் சுந்தரியே உன்னடியார் வந்திக்கப்படுவார்கள். பொய்யாமை போல நடக்கம் எனும் 8 மலர்களினால் மெய்யாகவே உன்னை வழிபடும் அடியார் மந்தார மாலைகளில் மணக்கும் தேவர்களால் சுந்தரியே உன்னடியார் வந்திக்கப்படுவார்கள். மந்தார மாலைகளில் மணக்கும் தேவர்களால் ஏற்கனவே அவர்கள் பாதுகையை வணங்கி வணங்கி அவருடைய முடியிலே உள்ள மந்தார மாலைகளானது மணக்கின்றன. அப்படிப்பட்ட மணக்கும் மாலைகளால் இந்த அடியார்களும் வணங்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட அடியார்கள்னால் பொய்யாமை புலநடக்கம் என்ற 8 மலர்கள் இருக்கிறது. அதன் செய் இந்திரனி கிரகம் தயை பொறுமை ஞானம் தபசு தியானம் சத்தியம் என்ற 8 மலர்களினாலே அதாவது மனதிலே உள்ள அந்த எண்ணம் அந்த உணர்வுகள் அந்த உணர்வு மலர்களினாலே வழங்கக்கூடிய அடியார்களை தேவர்கள் வழிபடுவார்கள் என்று சொல்லி புஷ்ப பத்ததி மலரிடு படலத்திலே பாடுகை எப்படியெல்லாம் மலர்களாக அச்சிக்கப்படுகிறது அந்த மலர்கள் புறமலர்கள் அகமலர்கள் என்று உள்ளம் உரை செயல் இந்த பாமாலையாக இருக்கலாம் பூ மாலையாக இருக்கலாம் மனமாலையாக இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான அனுபவங்களை பாதுகா சகஸ்திரத்திலே நம்முடைய சுவாமி நமக்கெல்லாம் அளித்துக் கொண்டு வருகிறார். அதை நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாந்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போத்தி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.